ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் விளக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரண்ட ஹெடே தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு லீஃப் எடுத்திருக்கோம் இது வந்து செம்பருத்தி இலை கருவேப்பிலை வச்சு ஃப வந்து நம்ம எடுத்துட்டு அது மூலமாக சில பவுடர்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இயற்கையாக கிடைக்கிற லீஃபை வச்சு செய்யும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே வந்து குட் ரிசல்ட் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம பவுடரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சராக கிடைக்கிற லீவ்ஸை வச்சு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத் ஆகும் அதே சமயத்தில் வந்து முடி வந்து எவ்வளவு தான் கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னால அந்த முடி வந்து ஸ்டாப் ஆகிடும் நிரந்தரமாக வந்து நமக்கு வெள்ளை முடியே வராமல் நம்ம தடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து வந்து செம்பருத்தி இலையை நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ஒரு மூணு கொத்து மட்டும் கருவிப்பிள்ளையிலே உருவி வச்சுக்கோங்க இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா காஃபி பவுட்ரு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லா நெரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஹேடேக்கு வந்து நம்ம காஃபி பவுட்ரு தான் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம செஞ்சுருக்கோங்க இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கொதிச்சு வந்த பின்னாடி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை இலையும் அந்த செம்பருத்தி இலை ரெண்டுமே போட்டு நல்லாவே வந்து கலக்கிக்கிட்டே வாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க இப்போ இந்த மூணு பொருளுமே நல்லாவே வந்து கொதித்து அரை டம்ளர் தண்ணியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க செம்பருத்தி இலையும் கருவேப்பிலை இலையும் உங்களுக்கு வந்து முடியை நல்லா கருமை நிறம் கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து ஹேரை வந்து செம்பருத்தியில க்ளீனாக வச்சுக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஷாம்பு போடாமல் இந்த செம்பருத்தியை நல்லா அரைச்சிட்டு அதை நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணி தண்ணி சும்மா வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய தலை பார்த்திங்கன்னா அந்த முடி நல்லா ஸ்பான்ஞ்சி இருக்கும் இப்போ வந்து ஒரு இரும்பு கடாயை நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் கத்தா பவுட்ரு எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் இண்டிகோ பவுடர் நம்ம எடுத்துக்கலாங்க இது வந்து அவரு இலை பவுடர் இது மூளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் கத்தா பவுட்ரு அப்படிங்கிறது ஒரு மரத்தில் இருந்து எடுக்கிற அந்த பட்டையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சு தான் நீங்கள் தைரியமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கத்தா பவுடரும் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு ஒரு பொருள்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சு நல்லா அந்த கருவேப்பிலேயே செம்பருத்தி காஃபி பவுடரோட லிக்விட் வந்து ரெடியாச்சு அதை வந்து வாட்டி காட்டி எடுத்து வச்சுக்கலாங்க காஃபி பவுட்ரு வந்து நம்ம கலருக்காக மட்டும்தான் போடுறோம் மற்றபடி காஃபி பவுட்ருனால் முடி வளருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வளராது ஆனால் கலர் நல்லா பிடிச்சிக்கும் அதுக்காக தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இந்த லிக்விட் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்ச பவுடர் இப்போ உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப வந்து லாங்காகியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க பவுடரை மட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச அந்த லிக்விடை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் பாருங்கள் ஏன்னா எப்போவுமே லிக்விடை எல்லாத்தையுமே ஊற்றிட்டோம்னா தண்ணி ஆகிடுச்சுன்னா உங்களுடைய ஹேரில் வந்து அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிரும் அதனால் எப்போயுமே கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து ஊற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹடையை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டுக்கோங்க இரும்பு கடாய் முழுசுமே பரவலாக வந்து இந்த பவுடரை வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்ருவோம் ஏன் அப்படின்னா இதை நம்ம ஹீட் பண்ணாமல் அப்படியே ஓவர் நைட்டு தான் வைக்க போகிறோம் அப்படி ஓவர் நைட்டு உங்கள் நல்லா வைக்க வந்து உங்களுக்கு டைம் பத்தலைன்னா நீங்கள் எட்டு மணி நேரமாவது அட்லீஸ்ட் வந்து வச்சுடுங்க இப்போ உங்களுக்கு வந்து சளி ப்ராப்ளம் இல்லை இருமல் தொந்தரவு அப்படி இல்லை அப்படின்னா ஹெட் ஏக் ப்ராப்ளம் இதில் எது இருந்தாலும் நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா ஹீட் பண்ணி நீங்கள் மூடி போட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை நார்மல் ஹேர் அப்படி அப்படின்னா இங்கே சாதாரணமாகவே வந்து மூடி போட்டுக்கலாம் ஹீட் பண்ண அவசியமே கிடையாது இப்போ நான் ஓவர் நைட் வந்து விட்டுட்டு நான் எடுத்து பார்க்குறேன் இது பாருங்க நம்ம நல்லா வந்து இரும்பு கடையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறதுனால அப்படியே கரு கருன்னு ஆகிப்போச்சு இதை வந்து உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லாவே பிடிச்சிக்கோங்க ஒரு நாற்பது நிமிஷத்துலேயே உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா கருமையாக ஆகிடும் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஹேடை அதே மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்க பொருள் வந்து உங்களுடைய முடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர வைக்காது ஸோ நீங்கள் தைரியமாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓவர் நைட்டு விடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டைம் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் விட்டுக்கோங்க நிச்சயமாக வந்து இந்த ஹேர்டைப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடச்சிச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் எப்போயுமே நீங்கள் கெமிக்கல் ஹேண்டே பக்கம் போகாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லேட்டாக ரிசல்ட் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஹேர்பிலே வந்து உங்களுடைய ஹேரை வந்து நீங்கள் கிரே ஹேரை ஃபுல்லாக வந்து ஃபு பிளாக்காக ஆக்குறதுக்கு நீங்கள் கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ பரவாயில்லேன்னு சொல்லிட்டு நீங்கள் இதுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதே சமயம் செலவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியான ஒரு பட்ஜெட் தான் ஏன்னா கெமிக்கல் ஹேட்னால சரி நிறைய ப்ராப்ளம் வருது பார்த்திங்கன்னா கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க வந்து ஐ வந்து சீக்கிரமாக பிளைண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஹெட் ஏக் வரும்னு சொல்கிறாங்க முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து எப்படி கொட்டுதுன்னு தெரியாமல் கொட்டுது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு போகணுன்னா இந்த மாதிரி வந்து எந்த ஹெடை உங்களுக்கு சூட் ஆகுது அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி போடுங்க நிச்சயமாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷன்லேயும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ